டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டூ ஆல். ஸோ இன்னிலேருந்து நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேர் வந்து எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து முடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து இப்போ இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரிங்களா, இனிமேல் வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதே பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க சரிங்களா. ஸோ எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ், எந்தெந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பேசலாம். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ், மெமரி பேஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட் 1 தான் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா மாட்ரேட் லெவல் அண்ட் ஈஸி லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருந்தது சரிங்களா, எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸ் அண்ட் மேக்ஸும் மாட்ரேட் லெவல் அண்ட் ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தோம்னா ரீசனிங் பார்த்தோம் ஈஸியாக தான் இருந்தது சரிங்களா. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதுறவங்க நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஆர்டிஓ ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. டிஆர்டிஓ ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது நமக்கு தெரியும் சரிங்களா. டிஆர்டிஓ ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் நியூ டெல்லியில் இருக்குது சரிங்களா. நியூ டெல்லியில் தான் என்னது நமக்கு எங்கே இருக்குது, டிஆர்டிஓ ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அதனுடைய இவர் சீஃப் சரிங்களா, சிஇஓ யார் அப்படின்னு கேட்டாங்க, சேர்பர்சன் யாருன்னு கேட்டால் சதீஷ் ரெட்டி சரிங்களா. டாக்டர் சதீஷ் ரெட்டி தான் என்னென்னா டிஆர்டிஓட என்னது சீஃப் இல்லைனா வந்து சேர்பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஹெட் குவார்டர் கேட்டிருந்துருக்காங்க சரிங்களா. இன்றைக்கி வந்து என்ன கேட்டாங்கன்னா ஹெட் குவார்டர் கேட்டால் நியூ டெல்லி. ஸோ எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அது ரிலேட்டடாக கண்டிப்பாக முக்கியம். டிஆர்டிஓக்கு வந்து டெஃபினேஷனும் முக்கியம் சரிங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நேரு பிஎம்மா இருந்தார் சரிங்களா. ஸோ இப்போ நேரு வந்து பிஎம்மாக இருந்திருக்காரு சரிங்களா. ஃபஸ்ட்டு பிஎம் யாருன்னு கேட்டால் நேரு தான். ஸோ நேரு பிஎம்மோட டைம் பீரியட் எவ்வளோ நாள் வந்து இருந்தார் அப்படின்னு கேட்டால் 1947 to 1964 சரிங்களா. எது வரைக்கும் இருந்தார்னு கேட்டால் 1947 to 1964 வரைக்கும் என்னவா இருந்தார்னு கேட்டால் நேரு வந்து பிஎம்மாக இருந்திருக்காரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிபிடி சரிங்களா, டியூபர் க்ளோசிஸ் படிச்சிருப்போம், நம்ம டிபி படிச்சிருப்போம். ஸோ டிபி டே என்னைக்குன்னு கேட்டால் March 24 சரிங்களா, March 24. அதே மாதிரி எர்த் டே என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க, எர்த் டே என்னைக்குன்னா April 22 சரிங்களா. April 22 தான் அதான் எர்த் டே. அது மாதிரி என்வைர்மெண்ட்டு வாட்டர் டே அன்னைக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்டர் டே வந்து March 22 ஓகேவா. டிபி டே வந்து March 24, எர்த் டே வந்து April 22, அந்த மாதிரி வாட்டர் டே வந்து March 22 சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ எர்த் நமக்கு வந்து இந்த டே வந்து ரொம்ப முக்கியமே சரிங்களா, அதுவும் படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். யுனெஸ்கோ ஹெட் குவார்டர் சரிங்களா, யுனெஸ்கோக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் சரிங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய அப்ரிவேஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுனெஸ்கோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் பாரிஸ் சரிங்களா. ஸோ அது மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அடுத்து வந்து லேபர் ஆர்கனைசேஷன், அது எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டால் நமக்கு வந்து இருக்கும் ஜெனிவாவில் இருக்கும் சரிங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம யூனிசெஃப் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா. யூனிசெஃப் அது மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்டர்ஸோட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா, அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே சரிங்களா. லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே எதுன்னு கேட்டால் NH 44 சரிங்களா. NH 44 தான் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே, கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெங்கால் டிவிஷன் சரிங்களா, வங்க பிரிவினை எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1905 சரிங்களா, 1905. யார் அப்போ வந்து நமக்கு வந்து வைஸ்ராய் இருந்தது, யார் வந்து இருந்தாங்கன்னு கேட்டால் வந்து யார் இருந்தான்னு கேட்டால் கர்சன் பிரபு தான் இருந்திருப்பார் சரிங்களா. லார்ட் கர்சன் தான் என்னன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னது வைஸ்ராய் அப்படி இருந்திருப்பார் சரிங்களா, 1905. ஸோ அப்போ வந்து வங்க பிரிவினை 1905. அப்போ வந்து நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடர் யார் இருந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீகாரோட கவர்னர் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸோட கவர்னர் அண்ட் சிஎம் வந்து ரொம்ப முக்கியம். பீகாரோட கவர்னர் யாருன்னு கேட்டால் பாகு சாகன் சரிங்களா. ஸோ பாகு சாகன் தான் என்னன்னா பீகாரோட கவர்னர் ஓகேவா. எப்போ இருந்திருந்தார்னா 2019 இருந்திருக்காரு சரிங்களா. ஸோ 2019 பாகு சாகன் தான் அது பீகாரோட கவர்னராக இருக்காரு. பீகாரோட சிஎம் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா. ஸோ அது மாதிரி எல்லாரோட ஸ்டேட்ஸோட சிஎம் அண்டு கவர்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எம்ஐசிஆர் கேட்டிருந்தாங்க. எம்ஐசிஆர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் ஓகேவா. இதான் வந்து என்ன ஃபுல் ஃபார்ம், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் தான் வந்து ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து
வந்தே பாரத் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. சரிங்களா, ஸோ வந்தே பாரத்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். வந்தே பாரத்ன்றது என்னென்னா எக்ஸ்பிரஸ், சரிங்களா. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் டெல்லி டு வாரணாசி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னைக்குன்னு பார்த்தா 15 பிப்ரவரி, ஓகே 15 பிப்ரவரி 2019. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, நரேந்திர மோடி தான் என்ன பண்ணார், இனாகரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். சரிங்களா, இன்றைக்கி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார், இவங்களே இல்லாமல் டிரைவரே இல்லாமல் ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி வந்து வந்தே பாரத் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, வந்தே பாரத்ன்றது என்னென்னா வந்து ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். சரிங்களா, வந்தே பாரத் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். எங்கே வந்து ஃபுல்லாமே ஒடியமைச்சான்னு கேட்டால் நான் வந்து இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் வந்து ஃபுல்லாமே என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் தான் அது வந்தே பாரத். எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கட்டா 15 பிப்ரவரி 2019. எங்கே டு எங்கே இருக்குன்னா டெல்லி டு வாரணாசி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்ப்போம். சிஓஓஹெச்னு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஆக்சாலிக். சரிங்களா, ஓஹெச்னு வந்துட்டாவே என்ன வரும் நமக்கு, சிஓஓஹெச்னாவே என்னென்னா ஆக்சாலிக் ஆசிட், ஆசிடை பற்றி பேசும். சரிங்களா, சிஓஓஹெச்னு என்னன்னு சொல்லி கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருந்தாங்க, ஆசிட் தான். சரிங்களா, ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். சரிங்களா, பானிபட் நம்ம ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பானிபட், செகண்ட் பானிபட் அண்ட் தேர்ட் பானிபட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்தா 1526 ஃபஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு 30 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1556 தான் என்னென்னா செகண்ட் பானிபட். சரிங்களா, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா 1561, சரிங்களா, 1571 தான் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து தேர்ட் பானிபட் வரும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து 1526 1556 தான் என்னென்னா வந்து செகண்ட் பானிபட். ஓகே, அப்போ செகண்ட் பானிபட் வந்து யாருக்கு யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா அக்பர் அண்ட் யமு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பானிபட் யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டால் யாருக்கு நடந்துச்சு, பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ யாருக்கு யாருக்கு நடந்தது, எந்த இயர் தான் ரொம்ப முக்கியம். செகண்ட் பானிபட் எப்போ நடந்துச்சுன்னா 1556 நடந்துச்சு. சரியா, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க, பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் எது, சிபியு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சபரிமலை டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறனால வந்து ரொம்ப சிம்பிள் தான், எங்கே இருக்குது, கேரளாவில் தான் இருக்குது. சரிங்களா, சபரிமலை டெம்பிள் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், யங்கஸ்ட் பிரசிடென்ட் இன் இந்தியா. சரிங்களா, ஸோ யங்கஸ்ட் பிரசிடென்ட் என்னென்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. சரிங்களா, யாருன்னு கேட்டால் நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் என்னென்னா யார், யங்கஸ்ட் பிரசிடென்ட். சரிங்களா, சஞ்சீவ் ரெட்டி தான் யங்கஸ்ட் பிரசிடென்ட். அதே யங்கஸ்ட் பிஎம்னு கேட்டாங்கன்னா யார், ராஜீவ்காந்தி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், யூஆர்எல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். சரிங்களா, யூஆர்எல் என்னென்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா, யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், 55th ஜனபித் அவார்டு. சரிங்களா, ஜனபித் புரஷ்கர் அவார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் வந்து அன்கிதம் அச்சுதன் நம்பூதிரி. யாருன்னு கேட்டால் கேரளா. சரிங்களா, மலையாள ரைட்டர் கேரளா. சரிங்களா, இவர் யாருன்னு கேட்டால் கேரளா, இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அன்கிதம் அச்சுதன் நம்பூதிரி அவருக்கு வந்து 55th ஜனபித் அவார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன். சரிங்களா, யார், குஜராத். சரிங்களா, லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் எங்கே இருக்குன்னு கேட்டால் கோஸ்ட் லைனே தெரியும், யார், கடற்கரை இது. சரிங்களா, லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் கேட்டால் குஜராத். அதே மாதிரி லாங்கஸ்ட் பீச் கேட்டாங்கன்னா மெரினா பீச். ஓகேவா, நெக்ஸ்ட், விச் பேங்க் இஸ் மெர்ஜு வித் பேங்க் ஆஃப் பரோடா. சரிங்களா, ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா வந்து எந்தெந்த பேங்க் கூட வந்து மெர்ஜ் ஆயிருக்கு, ரெண்டு பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா கூட வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ எந்த பேங்க்னு கேட்டால் பேங்க் ஆஃப் டீனா. சரிங்களா, டீனா பேங்க்கும் நெக்ஸ்ட் வந்து விஜயா பேங்க். சரிங்களா, விஜயா பேங்க் அண்டு டீனா பேங்க். ஓகேவா, விஜயா பேங்க் அண்ட் தீனா பேங்க் வந்து மெர்ஜிடு வித் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தா வந்து எங்கன்னா வடோட்ரா. அதே மாதிரி தீனா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எது கேட்டால் மும்பை, அண்டு விஜயா பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் பெங்களூர். ஓகேவா, ஸோ எந்த இயர் வந்து நமக்கு வந்து இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. சரிங்களா, 1757 நமக்கு எப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், செவன் சிஸ்டர்ஸ். செவன் சிஸ்டர்ஸ் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம நார்த் ஈஸ்ட். சரிங்களா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு பார்த்தோம்னா எது எதுன்னு பார்த்தோம்னா வந்து எது தவிரன்னு கேட்டாங்கன்னா வந்து சிக்கிம் தவிர மத்த எல்லாமே வருமே. சரிங்களா, சிக்கிம் அண்டு வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த சைடே இருக்கும். ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் பார்த்தோம்னா வந்து என்னென்ன இதுன்னு பார்த்தா வந்து அஸ்ஸாம், திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், அடுத்து வந்து அடுத்து ஒன்று ரெண்டு வரும். சரிங்களா, ஸோ மொத்தம் செவன் வரும். அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து பிரிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னது
சிக்கனோட நெக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. சிக்கன் நெக் தான் என்ன சொல்லுவோம்னா வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சாரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சிக்கன் நெக்குன்னு சொல்லுவோம் சரியா. சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2020 கேலோ ரத்னா அவார்டு ஓகேவா, 2020 கேலோ ரத்னா அவார்டு வந்து எங்கே நடந்துச்சு சரி, கேலோ இந்தியா ஓகேவா ஸ்போர்ட்ஸ் தான். 2020 கேலோ இந்தியா வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா குவஹாத்தி சரிங்களா, அஸ்ஸாமில் இருந்தால் குவஹாத்தி. அதே வந்து யூனிவர்சிட்டி கேம் ஓகே, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் வந்து அது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் புவனேஸ்வர் சரியா. ஸோ யார் வந்து அதிக பார்ட்டிசிபேட் அதிக வந்து ஒலிம்பிக் சாரி அதிக வந்து நமக்கு கோல்டு மெடல் வின் பண்ணதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மகாராஷ்டிரா வந்து அதிகம் பண்ணிடுவோம், அதுக்கடுத்து ஹரியானா வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அப்போ 2020 கேலோ இந்தியா சரிங்களா, கேலோ இந்தியா எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் குவஹாத்தியில் வந்து நடந்துச்சு, குவஹாத்தி அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கூடங்குளம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாட்டுனால வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. கூடங்குளம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கூடங்குளம் எங்கே இருக்குன்னு, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குங்களே கூடங்குளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருநெல்வேலி ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கேட்டிருந்தாங்க தமிழ்நாடு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தார் டெசர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தார் டெசர்ட் வந்து ஆசியாவில் எங்கே இருக்குன்னா சைனாவில் சரிங்களா, சைனாவில் பெரிய டெசர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா தார், ஆசியான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரிங்களா, ஆசியா சரிங்களா. சமீப இப்போ இதுதான் கேட்பாங்க ஓகே, தார் பாலைவனம் சரிங்களா. ஸோ இப்போ தார் டெசர்ட் வந்து எங்கன்னா ஆசியாவில் கொடுத்தாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்தியான்னு பார்த்தோம்னா வந்து இந்தியா வந்து ராஜஸ்தானில் வந்து என்ன டெசர்ட் இருக்கும் என்ன இருக்கும், தார் பாலைவனம் தானே இருக்கும், அதை வச்சு ஆசியான்னு சொல்லி பொதுவாக கேட்டுருக்காங்க எந்த கான்டினென்ட் சொல்லிட்டு, ஆசியாவில் தான் வந்து அது தார் டெசர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் அதெல்லாம். பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேவா, பொட்டேட்டோ ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஷிம்லா. ஸோ அப்போ வந்து நிறைய நமக்கு வந்து இன்ஸ்டியூட் எல்லாமே படிச்சுக்கணும், ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாமே படிக்கணும். ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டால் தூத்துக்குடியில் இருக்கும் சரியா. ஸோ அது மாதிரி வந்து ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து வந்து வேறு என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபாரஸ்ட்னா டேராடூனில் இருக்கும். ஸோ அது மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பொட்டேட்டோன்னு கேட்டால் ஷிம்லாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சவுண்ட் ட்ராவல் த்ரோ விச் மெட்டீரியல். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எதில் வந்து சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு இதில் என்ன முக்கியம்னு கேட்டால் வந்து சவுண்ட் வந்து எதில் வந்து அதிகமாக ட்ராவல் ஆகும்னு கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு சாலிடில் என்னது அதிகமாக ட்ராவல் ஆகும், லைக் நெக்ஸ்ட் வந்து லிக்யூடு, அதுக்கடுத்து என்னான்னு கேட்டால் வந்து வேப்பர் சரிங்களா, அதுக்கடுத்து என்ன கேஸில் வந்து என்னது ட்ராவல் ஆகும். பட் வந்து நமக்கு வந்து வெற்றிடம் அதான் என்னது வெற்றிடம் என்ன சொன்னால் வேக்யூம் ஓகேவா, வேக்யூமில் வந்து நம்ம சவுண்ட் ட்ராவல் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது சரிங்களா, வேக்யூமில் சவுண்ட் வந்து என்னது ட்ராவல் ஆகாது ஓகேவா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்கள், சவுத் அமெரிக்கா லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ்னா கேட்டிருந்தாங்க சரிங்களா. லேண்ட் லாக்னா வந்து ஃபுல்லாக நாலு பக்கமும் என்ன இருக்கணும், லேண்டாக இருக்கும் சரிங்களா, பக்கம் வந்து கடல் இருக்காது எதுவுமே இருக்காது, அது என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரி. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. என்னென்னா பெர்சியான்னு நினைக்கிறேன் ஓகேவா, பெர்சியா ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல, பெர்சியா அண்டு போலோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்சியான்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கூகுளில் படித்து பாருங்கள் சரிங்களா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் அமெரிக்கா லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் பெரு அண்டு பெலேசியான்னு நினைக்கிறேன், பெரு அண்டு பெரு ஓகேவா. சரி நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எங்கே இருக்குது ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவோட இது கேட்டிருக்காங்க, யுனெஸ்கோ அண்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே இருக்குன்னா நெதர்லாந்தில் ஆக் அந்த இடத்துல வந்து என்னென்னா ஹெட் குவார்ட்டர் சரிங்களா. ஹெட் குவார்ட்டர் எதுன்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஆக் அண்டு நெதர்லாந்து. நெக்ஸ்ட் வந்து மூனோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, எவ்வளோன்னு பார்த்தா 7.3 × 10²⁰ kg ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி சரியா. 7.3 × 10²⁰ kg தான் என்னென்னா மூனோட வெயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா, பெர்மனண்ட் வந்து நான் பெர்மனண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. இந்தியா வந்து இருக்குது நான் பெர்மனண்ட் லிஸ்ட்டில் வந்து என்னது இந்தியாவும் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா, என்னென்னா பிரிட்டன் சைனா ஃப்ரான்ஸ் ரஷ்யா யூஎஸ் கம்போடியா ஜெர்மனி இந்தியா போர்ச்சுகல் சவுத் ஆஃப்ரிக்கா பெர்ஷியா பிரேசில் கேபன் லெபனியன் நீல் நைகீரியா சரிங்களா. மொத்தம் 15 இருக்கும், 5 வந்து பர்மனண்ட்டாக இருக்கும், 10 வந்து நான் பர்மனண்ட்டாக இருக்கும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சரியா. நெக்ஸ்ட் வந்து ஊ வான் த யூஎஸ் ஓப்பன் 2020 சரிங்களா, மென்னு கேட்டகரியில் வந்து யூஎஸ் ஓப்பன் 2020 யார் வின் பண்ணான்னு கேட்டால் டாமினிக் டெய்ம் தான் வின் பண்ணியிருக்காரு சரிங்களா, டாமினிக் டெய்ம் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஓகே. இந்த மாதிரி
கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் லெட்டர் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னு கேட்டால் இப்போ வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா போப்டே தான் இருக்கார் சரிங்களா. ஓகேவா, இப்போ தான் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பாங்க போப்டே. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இவர் வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓத் யார் கொடுத்துருப்பான்னு கேட்டால் யார் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் பிரசிடெண்ட் தான் பண்ணுவார் சரிங்களா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் வந்து இது பண்ணியிருப்பாருங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டால் பிரசிடெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யார் இருக்கிறதுன்னு கேட்டால் போப்டே இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் வந்து வென் வாஸ் சந்திராயன் 2 வந்து லான்ச்டு எப்போன்னு கேட்டால் July 22 சரிங்களா. July 22, 2019 நான் சந்திராயன் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல்னா 324 to 329 சரிங்களா. 15th கான்ஸ்டியூஷன் அதில் பார்ட் வந்து என்ன 15th பார்ட்டு, அதான் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் 324 to 329 அந்த அஞ்சு இருக்கும். பார்ட் 15ல தான் என்ன இருக்கும் எலெக்ஷன் கமிஷனை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ராஜ் தரங்கிணி சரிங்களா. ராஜ் தரங்கிணியோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க கல் ஆனா சரிங்களா. கல் ஆனான்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு என்னது ராஜ் தரங்கிணி சரிங்களா. கல்லானான்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு சரிங்களா. நெக்ஸ்ட் சாதாரண கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். லைட் இயர் சரி இட் இஸ் சிம்பிளான கொஸ்டின். லைட் இயரோட யூனிட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. லைட் இயர் வந்து எதனோட யூனிட்னா டிஸ்டன்ஸ் சரிங்களா. அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதா யாருன்னு கேட்டால் லைட் இயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்கும் சரிங்களா. 9.46 இருக்கும், 10^15 இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதா யாருது அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுனால லைட் இயர். அதேமாதிரி ஃபோர்ஸோட யூனிட் கேட்டிருந்தாங்க ஃபோர்ஸோட யூனிட் என்னது நியூட்டன் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த குளோபல் ஆங்கர் இண்டெக்ஸ் சரிங்களா. குளோபல் ஆங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க 94. ஸோ அப்போ இந்த டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு சொல்லி படிச்சுக்கோங்க சரிங்களா. வேர்ல்டு கேன்சர் இண்டெக்ஸில் எத்தனாவது ரேங்க்கு, நெக்ஸ்ட் வந்து ஹாப்பினஸில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும் படிச்சுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா சரிங்களா. லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டால் மேக்ஸிமம்னு கேட்டால் 552, பட் இப்போ இருக்கிறது எவ்வளோன்னு கேட்டால் 545 சரிங்களா. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா 525 545 கன்வெர்ட் பண்ணாங்க. அது எந்த ஆர்டிக்கல்னு சொல்லிட்டு எந்த கமெண்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ மேக்ஸிமம் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 552 இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் கேஸ் இஸ் கால்டு லாஃபிங் கேஸ் சரிங்களா. நைட்ரஸ் ஆக்சைடு தான் என்னதுன்னா லாஃபிங் கேஸ் N2O சரிங்களா. N2O தான் என்னதுன்னா லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சென்சஸ் இந்தியா ஸ்டார்டட் இன் சென்சஸ் சரிங்களா. நம்ம வந்து சென்சஸ் என்னது நமக்கு வந்து இது பண்ணுவோம்ல சென்சஸ் நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். சென்சஸ் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டால் 1881 சரிங்களா. 1881 தான் என்ன பண்ணாங்க இந்தியாவில் வந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜொஜிலா பாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஜொஜிலா பாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் சிக்கிம். ஓகேவா, இது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கோவிட் வேக்சின் வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோவிட் வேக்சின் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ரஷ்யா. அதேமாதிரி இந்தியா வந்து ICMR இருக்கும் சரிங்களா. ICMR எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஐஹோப் எல்லாருக்கும் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து 40 questions கேட்டிருந்தாங்க. 40 questionsலும் வந்து நம்ம 40 வந்து ஓரளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் பேஸ் 1 வந்து வேறு மாதிரி கேட்பாங்க, பேஸ் 2 வந்து வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து எத்தனை ஜிகே கேட்குறாங்க அதுதான் முக்கியம். 40 GKனா 40 GK எதுலேருந்து கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து ஒரு 10 to 15 வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு, ஒரு 5 questions என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ் சரி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 5 questions வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா எந்த மந்த் கேட்டிருக்காங்கன்னா செப்டம்பர் மாதம் சரிங்களா. லாஸ்ட் வந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க செப்டம்பர் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் 2019 and 2020 செப்டம்பர் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த வந்தே பாரத்தில் என்னது போன வருஷம் இது நடந்தது சரிங்களா, பிப்ரவரி மாதம் நடந்தது. ஸோ அப்போ 2019 இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவும் இப்போ வந்து இது யாருன்னு கேட்டால் நமக்கு வந்து இந்த ஒரு ஜனாபித் அவார்டு கொடுத்துருந்தாங்க 55th ஜனாபித் அவார்டுன்றதுன்னா இந்த 2020 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து செப்டம்பர் வரையுமாவது அட்லீஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரையுமாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் நவம்பரை விட்டுட்டு மற்ற எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த நவம்பர் டிசம்பரை விட்டுட்டு இப்போ பேஸ்2 இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும் நவம்பர் வரையுமே படிச்சாகணும் சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 questions எதிர்பார்க்கலாம். அது எந்த ரிலேட்டாக கேட்பாங்க கேட்டால் அவார்டு தான் கேட்பாங்களே சரிங்களா. என்னென்ன அவார்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்
அவார்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரயில்வே சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஆறு ரயில்வே சம்மந்தப்பட்டது ஏதாவது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நடந்திருக்கும். சரி, இந்த அது ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முக்கியமாக படிச்சுக்கலாம், முக்கியமாக அவார்ட்ஸ் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? அவார்ட்ஸ் தான் நடந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஐயோப் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து டவுட் உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், படிச்சுக்கலாம். சரிங்களா? ஐயோப் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.